அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கொன்றைப்பூ கறி. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். முதல்ல கொன்றைப்பூவை எடுத்து அதோட இதழ்களை மாத்திரம் தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளணும். கொன்றைப்பூ வந்து அதிகளவு மருத்துவ குணங்கள் கொண்டது. பூக்கள் மாத்திரம் இல்லை, அந்த கொன்றை மரமே நிறைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதோட காற்று சுவாசிக்கிறதே எங்களுக்கு அவ்வளவு நல்லது. கொன்றைப்பூ வந்து எப்போவுமே கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேயே பூக்கும். அப்படி பூக்கிற காலத்திலேயாவது நாங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளணும். கொன்றைப்பூவை பயன்படுத்தி ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோக்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் கொன்றைப்பூவோட இதழ்களை சுத்தப்படுத்தும் போது அழுக்கு வந்து பெருசாக இருக்காது, ஆனால் கண்டிப்பாக சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அந்த கொன்றைப்பூவில் இருக்கும். அதால் நாங்கள் இந்த இதழ்களை சுத்தப்படுத்தின பிறகு ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கொள்ளணும். பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டீஸ்பூன் நெய் விடுறேன். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கொள்ளலாம். நெய் சூடானதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வந்து வடிக்கட்டும். கடுகு வடித்ததுக்கு பிறகு 7-8 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, கேரட்டுக்கு பச்சை மிளகாய். நான் 4-5 சேர்த்தேனா, நீங்கள் வந்து உங்களோட கேரட்டுக்கிட்ட தான் சேர்த்துக்கொள்ளலாம். இதை வந்து வெங்காயம் மெல்லிய பொன்னிறமாக மட்டும் நாங்கள் வதக்கணும். பிறகு 2 காம்பு கருவேப்பிலை, நாங்கள் சுத்தப்படுத்தி கழுவி வச்சுருக்க அந்த பூவோட இதழ்கள். இது வந்து 2 கைப்பிடி அளவு இருந்தது. நான் இந்த 2 கைப்பிடி பூக்குரிய அளவுகள் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பூவோட இதழ்கள் கேட்டதாக அளவுகளை மாற்றி போட்டுக்கொள்ளுங்க. இதை வந்து 2 நிமிஷம் வந்து நாங்கள் வதக்குவோம். இது கூட 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/8 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுவோம். பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் இந்துப்பு. இது வந்து எனக்கு சரியான அளவாக இருந்தது, நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு இரவு உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்துப்பு இல்லைன்னு சொன்னால் சாதாரண உப்பையே நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி நல்லா வதங்க மட்டும் வதக்கணும். நாங்கள் மூடி போட்டு வதக்கினா சீக்கிரம் வந்து தக்காளி வதங்கிடும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு வேக விடணும். நான் வந்து கிட்டத்தட்ட 1/4 கப் தண்ணி விட்டுனான். தண்ணி விட்டு நல்லா ஒரு தடவை கிளறிட்டு மூடி போட்டு வேக விடுவான். இப்போ வந்து தண்ணி வத்தி அந்த பூ இதழ்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக மல்லி இலை, அதை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். இதை நல்லா ஒரு தடவை கிளறிட்டு 1 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு நல்லா ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பை அணைச்சிடுவோம். இவ்வளவு தான். உடலுக்கு ஆரோக்கியமானது மட்டுமல்ல, சாப்பிடவும் சுவையான கொன்றைப்பூ கறி வந்து தயாராகிட்டு செய்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.